ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணிமோல் லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ரைட் எ லீவ் லெட்டர் டு த ஸ்கூல். பேசிக் எப்படி வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு லீவ் லெட்டர், ஒரு பேசிக் லீவ் லெட்டர் ஒரு ஸ்கூலுக்கு எழுதுகிறோம், ஒரு ஆப்சென்ட், ஒரு உடம்பு சரியில்லை ஆப்சென்ட்காக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது எப்படி எழுதணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, அதை நான் காட்டிட்டு தான் இருக்கவங்களுக்கு, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வருது அப்படின்னா, ஒரு லீவ் லெட்டரில் ஃப்ரம் வந்து நம்ம எழுதணும். யார் வந்து இந்த லீவ் லெட்டரை வந்து எழுதுகிறாங்களோ அவங்களுடைய பெயர், பேரண்ட் நேம், ஓகேங்களா. அந்த பேரண்ட் வந்து யாருடைய ஃபாதர் அப்படின்றது வந்து இந்த நேம் வந்து ஃபாதர் ஆஃப். இப்போ உங்களோட குழந்தையோட நேம் வந்து ராதா அப்படின்னா ராதா, அந்த என்ன கிளாஸு அந்த கிளாஸு, அப்புறம் செக்ஷன் போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கோங்க, நம்பர் 20 ப்ளூமிங் ஃப்ளாட், அந்த ஸ்ட்ரீட் நேம் என்னவோ அந்த ஸ்ட்ரீட் நேம், அப்புறம் அந்த ஏரியா பேர், மயிலாப்பூர், ட்ரிப்ளிகேன், ராயப்பேட்டா, அந்த மாதிரி இது வேணாலும் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, யாருக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு லீவ் லெட்டர் எழுதணும்னா அந்த பிரின்சிபலுக்கு தான் நம்ம லீவ் லெட்டர் எழுதுவோம். ஸோ 2 த பிரின்சிபல். சப்போஸ் இது வந்து ஸ்கூல் நேம் கொடுத்துருக்கேன், ஹோலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ உங்கள் குழந்தை எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட நேம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து கண்டென்ட். ஸோ கண்டென்ட் வந்து நம்ம இப்போ என்ன எழுதுறோம்னா, ரெஸ்பெக்டட் மேடம். எந்த ஒரு லெட்டர் எழுதினாலும் இந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்டட், அந்த பிரின்சிபல் வந்து சாராக இருந்தால் சார் போட்டுக்கோங்க, சப்போஸ் அவங்க வந்து ஃபீமேலாக இருந்தாங்கன்னா நீங்கள் மேடம்னு போட்டுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது என்ன எழுதணும்னா, ஆஸ் மை டாட்டர் ராதா who is studying in LKG A section was unable to attend the class on yesterday அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேட்டை போட்டுக்கோங்க. என்றைக்கு லீவ் எடுத்தாங்களோ அந்த டேட், சப்போஸ் வந்து ஒரு வாரம்னா அந்த டேட் வந்து 11/12/2019 to 18/12/2019 அப்படி அந்த ஒரு வாரம் டேட்டை ஃபுல்லாக போட்டுட்டு டியூ டு ஃபீவர், எதனால் அவங்க லீவ் எடுத்தாங்க அதற்கு ரீசன் டியூ டு ஃபீவர் போட்டிருக்கோம். அப்புறம் என்ன போடுறீங்க அப்படின்னா, kindly excuse and allow her to the class னு எழுதுறோம். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்குறோம், அப்புறம் அந்த நம்ம குழந்தைய வந்து கிளாஸ்க்கு லென்ட் ஆகிறதுக்காக அலோவ் பண்ண சொல்கிறோம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் லீவ் லெட்டர். அதுக்கப்புறம் என்ன போடணும் அப்படின்னா, தேங்க்யூங் யூ அப்படின்றது நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் சைடில் வந்து யூஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு போட்டுட்டு பேரண்ட் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு நம்மளோட சிக்னேச்சர் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஒரு பேசிக் லீவ் லெட்டர் எப்படி ஒரு ஸ்கூலுக்கு எழுதுறோன்றது வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நேயர்களே நம்மளுடைய ஒரு பேசிக் லீவ் லெட்டர் ஒரு ஸ்கூலுக்கு எப்படி எழுதணும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.